ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நக்கீரன் மூத்த பத்திரிகையாளராக இருக்கிற பிரகாஷும் அவருடைய குழுவினரும் சேர்ந்து கன்னியாகுமரி பகுதியில் செய்தி சேகரிப்பதற்காக சென்றிருக்காங்க. அப்போது ஏதோ ஒரு மர்ம கும்பல் அவங்கள பின்தொடர்ந்து சென்று அவங்களுடைய வண்டியும் சேதப்படுத்தி அவங்க எல்லாரையுமே வந்து தாக்கியிருக்காங்க. இது எதுக்காக இது நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி பகுதியில் இருக்கிற சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஸ்ரீமதி அப்படின்ற மாணவி மர்ம மரணம் தொடர்பாக இதுவரைக்கும் பல பத்திரிகைகள் பல சேனல்கள் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்று நக்கீரன் சேனலும். அந்த ஸ்ரீமதி கேஸில் அரெஸ்டாக இருந்த 5 பேரும் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. இருந்தாலுமே நக்கீரன் பத்திரிகையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சேனலில் தொடர்ந்து வந்து இதை பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த மாணவி மர்ம மரணம் அப்படின்றத கேள்விப்பட்டதுலேருந்தே இந்த மாணவிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க சேனலில் ஒவ்வொரு இன்டர்வியூஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஆதாரத்தோடு வெளியிடுற சில விஷயங்களும் மக்களுக்கு பிடித்ததாகவும் இருக்குது. அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நக்கீரன் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அன்பவர்கள் தான் இந்த ஸ்ரீமதி கேஸை வந்து ஒரு புலனாய்வு நடத்திட்டு இருக்காங்க, கள ஆய்வும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அம்மாவுக்கிட்ட போய், அவங்க கன்னியாகுமரி பகுதிக்கே போய் அவங்க எல்லார்கிட்டையும் பேட்டி எடுக்கிறதும், அதே மாதிரி அந்த ஸ்கூலில் ஆல்ரெடி நிறைய விபத்துகள் நடந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்ததுனால அந்த மாணவ மாணவிகளோடைய அம்மா அப்பாவை மீட் பண்ணி அதையும் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூவாக போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க சேனலில் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல்லையும், அந்த மாணவி விழுந்ததாக சொல்லப்பட்ட ஸ்கூலில் வரைக்கும் அவங்க வந்து சென்று வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சக்தி ஸ்கூல் இப்போ நடந்துட்டுருக்கிற இடத்துல கூட அவங்க போய் வந்து விசாரணையை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்டேயும் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து நிறைய அந்த மாதிரி ஃபுல்லாகவே நக்கீரன் சேனலில் நம்பி நிறைய மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமையில் மூத்த பத்திரிகையாளராக இருக்கிற பிரகாஷ் என்பவரும் அவருடைய கேமராமேன் ஒரு குழுவாக சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்னியாகுமரி பகுதிக்கு சென்றிருக்காங்க. இது எதுக்காகனா, சக்தி ஸ்கூல் நிர்வாகிகள் இப்போ வெளியே வந்துட்டாங்க. நேற்றைய தினத்திலேருந்து அந்த ஸ்கூலில் சீரமைப்பு பணிகள் நடந்துட்டுருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி கலவரத்தில் அந்த ஸ்கூல் வந்து நிறைய சேதம் அடைஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அதை வந்து இவங்க சீரமைச்சு நீ அடுத்தது ஸ்கூல் திறக்கணும். ஏன்னா இது எயித்து வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணி கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்கூலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்து சீரமைப்பு பணிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி செய்தி சேகரிப்பதற்காக தான் நக்கீரன் குழுவினர்கள் அங்கே போயிருக்காங்க. இதை பார்த்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க செய்தி சேகரிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய காரை பின்தொடர்ந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்கள பின்தொடர்ந்து துரத்திட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஓவர்டேக் பண்ணி அவங்கள நிப்பாட்டிட்டு அவங்க சென்ற காரையும் சேதமடைய செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து அதுக்குள்ளாடி இருந்த அந்த மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷையும் அவருடைய கேமராமேனையும் வந்து தாக்கியிருக்காங்க. இந்த வீடியோஸ் வந்து இப்போ இணையதளத்தில் படுவேகமாக பரவிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சக்தி ஸ்கூல் நிர்வாகத்தை சேர்ந்தவங்கள் தான் இதை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இவங்க வந்து ஆதாரத்தை திரட்டிகிட்டு இருக்காங்க, நக்கீரன் நிருபர்கள் திரட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க அதனால் அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறாங்க. ஆனால் ஒரு 5 பைக்குகளில் வந்து அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. என்ன தான் அவங்க இப்போ நக்கீரன் சேனல்லையே வந்து உண்மை சொல்லலாம் உண்மை சொல்லாமல் இருக்கலாம், அது வந்து மக்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்றதையும் தாண்டி அது பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது, நிருபர்கள் செய்தி சேகரிக்க அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனால் வந்து அவங்கள தாக்குறதுக்கு, இப்போ அவங்க மேலே தப்பு இருக்குன்னா கோர்ட்டில் கேஸ் போடலாம். இப்போ ஸ்ரீமதி கேஸில் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை அவதூறாக பேசின யூடியூபரான கேடிவி கார்த்திக் பிள்ளையை பற்றி அவங்க அம்மா வந்து கேஸ் தான் கொடுத்தாங்க. அவரை யாரும் தாக்கவும் இல்லை, இல்லை வந்து அவரை இன்டர்வியூ எடுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்து அவர் மேலே குற்றப்படுத்தலாம், ஆனால் வந்து அவங்கள தாக்குறதுக்கான உரிமை அப்படின்றது வந்து நமக்கு கொடுக்கப்படலை, அது வந்து நம்ம போலீஸ் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நக்கீரன் சேனல் மேலே ஏதாவது கோபம் இருக்குது, இல்லை அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கேஸ் போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ சக்தி ஸ்கூல் மேலே நிறைய பேருக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது, அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்றதும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பாதி பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து இல்லை, அந்த பெண் வந்து அந்த மாணவி வந்து தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலுமே இந்த ஒரு செயல் அப்படின்றது வந்து நிர்வாகத்துக்கு அகெயின்ஸ்டாக மக்கள் மாறுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.